உலகம் எங்கும் வெற்றி நடை போடுகிறது. ஷீரடி சத்யசாய் பிலிம்ஸ் பி நாகராஜா பெருமையுடன் வழங்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வசந்த மாளிகை. இசை கே வி மகாதேவன், இயக்கம் கே எஸ் பிரகாஷ் ராவ். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? நேயர்களே, ஜூலியஸ் சீசரை பற்றி இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அது யூடியூப்ல போட்டு துவச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜூலியஸ் சீசர் அவன் இஷ்டத்துக்கு அந்த கதைகளை சொல்லிட்டு வர்றாங்க. இன்றைக்கி படித்த பிள்ளைங்க நிறையா இருக்குது, அதெல்லாம் அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஜூலியஸ் சீசர் வந்து கிளியோபாட்ராவை லவ் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தைய பிறந்தது, அது உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. கிளியோபாட்ரா எப்பேற்பட்டவ என்ன சமாச்சாரங்கிறது ஒரு வருஷம் சொல்லலாம். அந்தோனியோ கல்யாணம் பண்ணால், தம்பி ரெண்டு பேர்த்தா கல்யாணம் பண்ணா, அந்த நாட்டு கல்ச்சர் அப்படி. அந்த சொத்து வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு அவங்க அப்பாவே எழுதி வச்சுட்டு போவார். இவ தான் முதல்ல பிறந்தவ, யார் கிளியோபாட்ரா, அடுத்து உன் தம்பி மூத்தவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அந்த அன்னைக்கு 2000 ஆண்டு இருக்கும். அதுதான் ஒரு அவங்களுக்கு ஒரு பண்பாடாக இருந்திருக்கு. அந்த சொத்து போகக்கூடாது, அந்த ராஜ பரம்பரை விட்டு போகக்கூடாதுங்க, தம்பியவே கட்டிக்க ஒன்று கல்யாணம் எழுதி வச்சுட்டு போயிடுவார். அப்படி ஒரு கதை. அதை டீட்டெயிலாக சொன்னால் ஒரு வருஷம் சொல்லலாம். கிளியோபாட்ரா பற்றி ஒவ்வொருத்தரும் மிகப்படுத்தியும் சொல்லுவாங்க, குறையாகவும் சொல்லுவாங்க. ஆனால் கிளியோபாட்ரா கதைங்கிறது உலக பிரசித்தி பெற்றது. உங்களுக்கெல்லாம் அந்த இத்தனைக்கும் ஒரு கருப்பலை. கிளியோபாட்ராவுக்கும் ஜூலியஸ் சீசருக்கும் லவ் ஆயிடுச்சு. எப்படின்னு எப்போ லவ் ஆச்சுன்னா தம்பியை கொண்டுடுவான், இப்போ உயிருக்கு தப்பிச்சுக்கணும் அதுக்காக. அப்போ அவன் அதை அதுக்கு எப்போ எப்படி ஜூலியஸ் சீசர் வந்து தான் ஒரு தம்பி ஒரு நாட்டை விட்டு வரேன்னா ஒருத்தர் என்ன கொண்டுடுவானுங்க. அடுத்த கிளியோபாட்ராவை இமெயில் லவ் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. யாருக்கு? ஜூலியஸ் சீசருக்கும் கிளியோபாட்ராவுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தால் குழந்தை வந்து குறுக்க வந்துக்கிடுச்சு. இப்போ டென்ஷன் ஆகிட்டான். யாரு? ஜூலியஸ் சீசர். உடனே அந்த ஊரில் நிபுணர் யாரான்னா கொண்டு வந்தான். கொண்டு வந்து என்னால் அந்த குழந்தைய நான் வெளியே எடுக்க முடியும், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியும். எப்படின்னா அதெல்லாம் கேட்காதீங்க, கிளியோபாட்ராவை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, குழந்தையும் சாக மாட்டா, அவளும் சாக மாட்டா அப்படின்னு சொல்லி. சரி, எப்படி ரெண்டு பேரும் உயிரோடு வந்தால் பண்ண? கிளியோபாட்ராவை அவள் யாரையும் தொடக்கூடாது, தொட்டாதுன்னா ஒரு நாட்டையே எழுதி வாங்கிடுவாள். அந்த மாதிரி ஒரு பேரழகி, கருப்பாக இருந்தாலும் பேரழகின்னா அவளுக்கு தான் சொல்லும். சரிண்ணா, அந்த வைத்தியர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துட்டான். எடுத்து குழந்தை உயிரோட இருந்தது, அவ்வளோ உயிரோடு இருந்தால் உலகத்திலே முதல் ஆப்ரேஷன் கிளியோபாட்ராவுக்கு. அதுக்கு தான் சீசரிங்கும்பாங்க. இப்படின்னா என்னென்னா சீசருடைய குழந்தை, அந்த வார்த்தை அங்கேருந்து வந்தது தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீசரிங்னு சொல்கிறாங்களே, இப்போ குழந்தை எப்படின்னா சீசரிங்கும்பா. அது கிளியோபாட்ராவுக்கு பண்ண அந்த வார்த்தை தான். இது காலப்போக்கில் உலகம் பூரா பரவி இருக்கு. முதல்ல ஆப்ரேஷனை பண்ணி குழந்தை வெளியெடுத்தது கிளியோபாட்ராவுக்கு தான். இதுக்கு மேலே சொல்ல வேண்டாம், ஏன்னா அந்த கதைக்கு பெரிய ஏகப்பட்டது நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து எங்கே சிசரிங் நடந்தது, குழந்தையை வயிற்றுலேருந்து எடுத்தாங்கிறது சாணக்கியன் பண்ணார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ மேட்ருக்கு வரேன். சூரிய சீசர் வந்து கிளியோபாட்ராவுடைய மையிலே மயங்கி இங்கேயே இருந்துட்டான். அவனுடைய நாடு வேறு, அங்கே நாட்டை கவனிக்க ஆள் இல்லை. இப்போ அந்த நாட்டில் எல்லாருக்கும் இவன் மேலே ஒரு அவர்ஷன் வந்தது. போயும் போய் நம்ம நாட்டை விட்டுட்டு எங்கேயே கிளியோபாட்ராவுடைய பாதமே கதின்னு சொல்லி அங்கே கிடக்கேன், இவனை எப்படியாவது இங்கே கொண்டுட்டு வந்து ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த நாட்டில் புரட்சி மன்னராட்சியாக முடியாச்சா குடியாச்சான்னு, அது அதுதான் மெயின் கதை. எங்கே ஜூலியஸ் சீசர்லேயே மெயின் கதை குடியாச்சா முடியாச்சாங்கிறதான் மெயின் கதை. இந்த மாதிரி பிரச்சனை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவன் இங்கே வந்து படுத்துக்கிட்டான். எங்கே? கிளியோபாட்ராட்ட. இப்போ நீ எப்படியாவது கொண்டு போகணும்னு சொல்லி அடித்து பிடிச்சி கொண்டு போயிடுவாள். எங்கே கொண்டு போயிடுவாங்க? அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிடுவாள்.
கொண்டு போன உடனே இவனும் குழந்தை தூக்கிட்டு கூடவே போயிட்டான். யார் கிளியப்பட்டவன். ஏன்னா அவளுக்கு இங்கேருந்து எந்த நேரத்தில் ஆபத்து வரணும் அப்படின்ட்டு முதல் ஒரு குழந்தையை பார்த்தது ஜூலியஸ் சீசருக்கு தான் கிளியப்பட்டான். அந்த குத்து குழந்தை எடுத்துகிட்டு அவன் நாட்டுக்கே போயிட்டான். அங்கே போனால் அங்கே பயங்கர புரட்சி நடக்குது. முடியாட்சியா குடியாட்சியா அப்படிங்குது. இவன் முடியாட்சி நடத்திக்கிட்டு இருக்கான். யார் அண்ணங்க ஜூலியஸ் சீசர். இந்த மாதிரி சூழ்நிலையில் எதிரிகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிற என்ன முடிவெடுக்குன்னா, இவன் கிளியப்பட்டவையும் கூட்டு வந்து அவளே கதின்னு கிடக்கான். நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இவன் நம்ம சொன்னபடி எதிரிகள் எப்பவுமே எதிர்கட்சின்னு ஒன்று அந்த காலத்துலேயும் இருந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா காலத்துலேயும் இருந்தது. போங்க மகாபாரதத்துலேயும் இல்லையா இருந்தது. இவன் நம்ம சொல்கிறது கேட்க மாட்டான்னு எதிரிகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தானுங்க. என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இவனை தீர்த்து கட்டியது. இப்போ மாதிரி இல்லை. இப்போ ஜனநாயகத்தில் தேர்தல் நடந்து தோக்கடிக்கிறது மாதிரியா இல்லை. தெரியல சரியில்லைன்னு சொன்னால் ஆளை வச்சு தீர்த்துருவானு. இதுதான் அந்த காலத்து கதைகள் பூரா நடந்திருக்கு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இவனை தீர்த்து கட்டுறது ஜூலியஸ் சீசர்னு முடிவு பண்ணிட்டாங்க எதிரிகள். அப்போ எப்படி தீர்த்து கட்டுறதுன்னா, உயிருக்குயிரார ஒரு நண்பன் இருக்கான், புருட்டோஸ். ஒரு நிமிஷம் வந்து ஜூலியஸ் சீசரை விட்டு பிரியவே மாட்டான். அவனுக்காக உயிரியை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன். அவனை நம்ம கைவசப்படுத்திக்கிட்டா நாம் வந்து சக்ஸஸ். எப்படி கைவசப்படுத்துறது அப்படின்னா, நாமளும் போடுற சதி திட்டத்தில் அவனையும் உடன் வச்சுக்கிட்டோம்னு. அப்படி இவன் செத்துட்டு அந்த நாட்டுக்கு என்னென்ன நன்மை இருக்குங்கிறத அவனுக்கு எடுத்து ஓதி பேப்பரில் வச்சு அடித்து அவன் புத்தியை மாற்றி நம்ம பக்கம் புருட்டோஸை கொண்டு வந்துட்டோம்னா, அவனையும் நம்ம கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டோம். நம்மளை அவன் எதுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா அவன் பெரிய வீரன் புருட்டோஸ். எப்படியாவது அவனை மனசை மாற்றி கொண்டு வந்துடணும் ஒரு முடிவு எடுத்துட்டான். முடிவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக புருட்டோஸை சந்தித்து, நாடு இப்படி போயிட்டுருக்கு, நாட்டில் இப்படி இப்படிலாம் இருக்குது, பத்தாக்குறைக்கு கிளியப்பட்ட வேற கொண்டாந்து இங்கேயே வச்சுக்கிட்டான், அவன் நாடு வேறு, அந்த ஜனங்கள்லாம் குமரிக்கிட்டு இருக்கு, எந்த நேரத்தில் அங்கே புரட்சி நடக்கலாம், இதெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி விடுவாள். இந்த நம்ம நாட்டிலையும் புரட்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இவர் சரியான ஆட்சி நடத்தலை, அதனால் நீ என்ன சொல்கிற அதை நாங்கள் பின்னாடி கேட்குறோம். இப்போ நாங்கள் சொல்கிறது நீ கேட்கணும்னு சொல்லி புருட்டோஸ்கிட்ட, என்னென்னா நாங்கள் போடுற சதி திட்டத்தில் நீயும் தயவுசெய்து பங்கெடுத்துடணும், உயிருக்கு தான் நண்பனாச்சுன்னு நீ சிந்திக்காத, நாடு நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. யாரை? புருட்டோஸை. அவன் வேறு வழி இல்லாமல் எல்லாம் பெரிய ஒரு கேங்கே வந்து அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில் ஒத்துக்கிட்டான். இப்போ சபை கூடிருச்சு. சபை கூடி சபைக்கு அவன் வரும்போது ஆளுக்கு ஒரு குத்து, அதில் புருட்டோஸு ஒரு குத்து, எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் 10, 20, 30 குத்து குத்துனாத்தான் அவன் சாவான். இல்லைன்னா அவன் தப்பிச்சிட்டானே நம்மளை கொண்டுடுவான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி பிளான் பண்ணிட்டான். இப்போ சபை கூடிருச்சு, அவனும் ஒத்துக்கிட்டான், என்னுடைய நண்பனை நானும் உங்களோட சேர்ந்து கொலை பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டான். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், அப்பப்போ நினைவில் வந்ததெல்லாம் சொல்கிறேன் இல்லை. அப்போ ஜூலியஸுடைய மனைவி போகாதேங்கிறான். நண்பர்களே, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கனவை நம்புகிறாங்க. நான் பொல்லாத சொப்பனை பார்த்து கண்டேன், உனக்கு ஆபத்து இருக்குது, நீ போகாதேங்கிறா. யார்? சீசருடைய மனைவி. அட நீ இருக்கோம் கனவாக அதாவது பேசாமல் இரு அப்படிங்கிறான். இங்கே இப்படியே நிறுத்திட்டு வேறு ஒரு இடத்துக்கு அப்படி ஜம்ப் பண்ணி போகிறேன், இதை அப்படியே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மனைவி கனவு கண்டு புருஷனுக்கு சொல்லி அங்கே போகாதேன்னு தடை சொன்னால், ஒரு உத்தம பெண் அதை கேட்கணும். அப்படி கேட்காத ரெண்டு பேரும் செத்தாங்க. ஒன்று சீசர், மற்றொன்று கட்டவோமன். நல்லா கவனிச்சுக்கோங்க. கட்டபொம்மன் கதை நான் கிட்டத்தட்ட கட்டபொம்மன் கதை 1000 நாடகம் நடந்தது. நான் ஒரு 10 நாடகம் அது பார்த்துருப்பேன். அந்த நாடகத்தில் என்ன வரும் தெரியுமா? இவன் வெள்ளைக்காரன் ஏற்றி போராடுறதுக்கு போகிறான், ஊரிய வாழரோட யார் கட்டவுமே. அப்போ கட்டபொம்மனுடைய மனைவி சொல்லுவாள், போகாதேம்பா. நல்லா கவனிங்க, அந்த கதையை அங்கேயே ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்பா? நான் பொல்லாத சொப்பனை கண்டிருக்கேன். என்ன பொல்லா வச்சுப்போனா, பாட்டு பாடி அழுவா பாரு. நாடகத்தில் உட்காந்துக்கு அத்தனை பேர் அழுவாங்க. போகாதே என் கண்ணவ, பொல்லாத சொப்பனும் கண்டிருக்கேன், இஞ்சி கிணறும் இடிய கண்டேன், எலுமிச்சன் சோலையும் அழிய கண்டேன்,
பட்டத்து அனையும் சாக கண்டேன். இப்படி பாட்டை பாடிக்கிட்டே போவான். போகாது போகாது எங்கேனவன் பொல்லாத சொப்பனும் கண்டு இருக்கேன்னு அழுவா அழுவா பாரு. நாடகத்தில் இது படத்தில் அதை எடுத்தால் ஓடி போகன்னு எடுக்கலை. ஆயிரம் நாடகங்களில் இந்த பாட்டு வந்தது. போகாத போகாத எங்கேனவா பொல்லாத சொப்பனும் கண்டிருக்கேன். இஞ்சி கிணறும் இழியக் கண்டேன், எலுமிச்சன் சோலையும் அழியக் கண்டேன், பட்டத்து ஆணையும் மடியை கண்டேன். இப்படி போய்கிட்டே இருக்கும் பாட்டு சொல்லி அழுவா காலை பிடிச்சிட்டு அதெல்லாம் மீறி போனால் கட்டவன தூக்குள்ள போட்டாங்க. ஒரு உத்தம பற்றி சொன்னால் கேட்குறவங்க இருக்கு. அது ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே அதே சீன் வரும். எங்கே சூரிய சீசருடைய மனைவி போகாத நான் பொல்லாத சுப்பனு கண்டிருக்கேன், இன்றைக்கி உனக்கு ரொம்ப உன் உயிருக்கு ஆபத்து வரும்னா அப்படி போனி நீ என்ன வீரத்துக்கு போய் என்னமோ சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கா, உங்கள் உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல அதுக்காக கனவு கொண்டிருப்பேன்னு மீறி வந்தாயா கொண்டுட்டானுங்கய்யா. இது ரெண்டும் என் மனசில் அப்படியே நிற்குது. ரெண்டையும் நான் பார்த்தவேன் படித்தவேன். இப்போ மேட்டருக்கு வரேன். மீறி வந்தான் ஆளுக்கு ஒரு குத்து குத்துனானு கடைசி நெஞ்சில் குத்துனா யார் புருட்டஸ். அப்போ தான் சொன்னால் யூ டூ புருட்டஸ் நல்ல கவனம் பண்ணி பாருங்கள், ரத்த வெள்ளத்தில் துடிக்கிறான், அத்தனை இவருக்கு ஈட்டிகள் உள்ளே பாஞ்சிருச்சு, கடைசியாக மார்பில் இவன் ஈட்டி பாயுது. அப்போ நண்பன் குத்திட்டான் எட்டு பா அப்படி ஏறிட்டு பார்த்து குத்து இரும் குலையுருமா இருக்கான் சாகர நிறுவன. நீயாடா இப்படி செஞ்ச யூ டூ புருட்டஸ் அப்படின்னா எப்படி சொல்லியிருப்பான், வசனமாவாக பேசியிருப்பான். அரை வாய்ஸு தான் வந்திருக்கும். உற்சாக போகிற நிலையில் அந்த பரிதாபமாக எப்படி கேட்டான்னு கற்பனை பண்ணி பாருங்கள் நேயர்களே. யூடியூப்மா அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. ஜூலியஸ் சீசர் கதைக்கே ஜீவனை அமைஞ்சு இந்த யூடியூப் புரோட்டோஸு, அது இல்லைன்னா வெறும் புரோட்டோஸு தான். அந்த ஒரு வார்த்தை தானே உலகம் போகிற ஜீவனம் இன்னைக்கு நிற்குது. எதுக்கு எடுத்தாலும் இதைத்தானே சொல்கிறாங்க. 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு நடந்த இப்படி கூட ஒரு கொடுமை நடக்குமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப சிந்திப்பீங்க. அப்படி நடந்தது எங்கே தொப்பு மரங்கள் செடி கூடி அதுக்குள்ளதும் வீடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிராமம், ரயில் போகிறதே வேடிக்கை பார்க்கணும். அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அழகான ஒரு சின்ன விஷயம் விதை பொண்ணு விதவை பொண்ணு இருக்குங்கிறது இந்த வாத்தியாருக்கு தெரியாது. இப்படி ஒரு வாத்தியார் வந்து நம்ம திணையில் வந்து உட்காந்து நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு பாடம் இருக்கிறாங்கிறது அந்த விதவை பொண்ணுக்கும் தெரியாது. அந்த ஊர் வளர்க்கக்கூடிய என்ன சாப்பாடோ அதை எடுத்துக்கொண்டு ஒரு கப்பில் வச்சு மூடி கொண்டாந்து அப்படி நீட்டா அந்த உணவு வாங்கும்போது அவன் அப்படியே பார்க்குறான். அவளும் அதை கொடுத்துக்கிட்டே அவனை பார்க்குறான். ரெண்டு பேருக்கும் அந்த பார்வையே உணர்ச்சி வசப்பட்டு விட்டார்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.